பாலஸ்தீனியர்களுக்கு தனி நாடு அமைவது சலுகையல்ல, அது அவர்களின் நிராகரிக்க முடியாத உரிமை. பிரிட்டன் எதிர்க்கட்சி தலைவர் திட்டவட்ட அறிவிப்பு. பாலஸ்தீன் தனி நாடு அமைவதை தடுக்கும் இஸ்ரேல் பிரதமரின் நடவடிக்கை தவறானது என பிரிட்டன் எதிர்க்கட்சி தலைவர் கீர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சினைக்கு இரு நாடுகள் கொள்கைதான் நிரந்தர தீர்வு தரும் என அமெரிக்கா தொடர்ந்து சொல்லி வருகிறது. தற்போது போர் உச்சத்தில் இருக்கும் நிலையிலும் அமெரிக்க அதிபர் ஜோ பிடன் இதனை வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் அமெரிக்காவின் இந்த திட்டத்தை முற்றிலுமாக நிராகரிப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியிருந்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரிட்டன் லேபர் கட்சியின் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான கீர் ஸ்டார்மர் நெத்தன்யாகுவின் கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றும் தவறானது எனவும் குறிப்பிட்டுள்ளார். பாலஸ்தீனியர்களுக்கு தனி நாடு வழங்குவது அவர்களுக்கு கிடைக்க போகும் பரிசு அல்ல, அது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிராகரிக்க முடியாத உரிமை. இஸ்ரேலியர்களுக்கு நிரந்தர பாதுகாப்பு கிடைக்க அது ஒன்று மட்டுமே வழி என அவர் தெரிவித்துள்ளார்.